ஹாய் ஜெஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ. ஏன்னா நம்ம எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியை, நான், ஸ்னேகா, ஸ்னேகாவோட அம்மா, ஸ்னேகாவோட பாட்டி, எங்கள் அம்மா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம நாகர்கோயிலுக்கு போகிறோம். ஜெஸ் ஃபேமிலி, நாகர்கோயிலில் நாகர்கோயில் போகிறேன்னு சொன்னாலே எனக்கு நிறைய மெசேஜ் வந்துருது. இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், யூடியூப்லையுமே நிறைய பேர் எனக்கு நாகர்கோயிலில் தெரிஞ்சிருக்கு. ஸோ நாகர்கோயிலில் நம்ம வந்து இந்த ஒழுங்கனேஸ்வரி பாலம் அப்படின்ட்டு இருக்கல, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் நம்மளோட அத்தை வீடு இருக்குது, அதாவது ஸ்னேகாவோட சித்தி வீடு, எனக்கு அத்தை. ஸோ அவங்களோட மகளுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு, அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ சரித்ரா பாப்பாவுக்கு வந்து அவன் தம்பின்னு நினைக்கிறேன், தம்பியா என்ன முறை அப்படின்னு எனக்கு தெரியல, பட் சரித்ரா பாப்பாவுக்கு அடுத்து ஒரு தம்பி வந்திருக்கான். இப்போ வந்து எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பொட்டப்பில் வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து சரித்ரா பாப்பா. ஸோ ரெண்டாவது பிறந்திருக்கிறது இந்த பையன் பிறந்திருக்கான். ஸோ அவங்களுக்கு பேருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பேர் சூப்பராக இருக்குன்னு அவங்களுக்கு அடுத்தடுத்ததில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பையனை தான் பார்க்க போகிறோம். சரித்ரா பாப்பா வந்து அவளோட தம்பியை பார்க்க போகிறா. ஸோ இன்றைக்கி இந்த நாகர்கோயிலாக தான் பார்க்க போகிறீங்க. ஸ்னேகா உள்ளே கிளம்பிக்கிட்டு இருக்கா. ஸோ வாங்க வீடியோ கிளம்ப வந்துட்டா. இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஸ்னேகா? நேராக போயிட்டு அம்மாவும் பாச்சி எல்லாரையும் ஏற்றிட்டு, ஆச்சி எல்லாரையும் ஏற்றிட்டு நாங்கள் நாகர்கோயிலுக்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ நேராக திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலியில் ஒருத்தரை பிக்கப் பண்ண வேண்டியிருக்குல்ல. ஆமாம், இவங்களோட ரெண்டாவது சித்தி. உனக்கு சித்தினா எனக்கு அத்தை என்ன, அந்த இதுதான் ஜெய்ஸ் ஃபேமிலி ரொம்ப குழம்பிக்கிட்டே இருக்கு. ஸோ எனக்கு அப்பப்போ சித்தின்னு வந்துடுது, அவளும் சித்தின்னு சொன்னால் எனக்கு சித்தின்னு வாயில் வந்துடுது. ஸோ எங்கள் மாமியார் இவளோட பாட்டி, எப்படி பாட்டி, ஆமாம் பூட்டி, எல்லாரும் தான். சரி, ஃபேமிலியாக எல்லாருமே போகிறோம் ஜெய்ஸ் ஃபேமிலி. நீங்கள் வீடியோலாம் ஒன்றுனா பாருங்கள். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். நாளைக்கு வந்து ஒரு சூப்பரான ரீக்ரியேஷன் ஒன்று பண்ண போறோம். நீங்களும் கிளம்பிட்டீங்களா? ஸ்னேகா அவளோட சேனலுக்கு வ்ளாக் எடுக்க போறா. ஃபர்ஸ்ட் டைம் மேடம் வ்ளாக் எடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வ்ளாக் எப்படி வரப்போகுதுன்னு எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அவ இனிமே நம்ம ஜெய்ஸ் ஃபேமிலியில ஃபேமிலியாக உள்ள எல்லா கண்டென்ட்ஸும் வரும். ஸ்னேகாவோட நிறைய டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்லாம் அவளோட சேனலில் வரும். ஸோ அவள் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. சர்ப்ரைஸ் தானே ஸ்னேகா பண்ணணும், என்ன பண்ணுற மினி விலாகா? பரவாயில்ல, தேரிட்டா பாருங்க ஜெஸ் ஃபேமிலி, ஆரம்பிச்சிட்டா மினி விலாக ஆரம்பிச்சிட்டா. தனியாக டான்ஸ் சொன்ன மாதிரி மேடம் சேனலில் போய் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வரும் அதில். ஸோ நாங்கள் நாளைக்கு வந்து என்ன வீடியோ உங்களுக்கு வரும் அப்படின்னா, நம்ம ஷார்ட்ஸில் வந்து ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ வரப்போகுது. ஸோ அது என்ன வீடியோ அப்படிங்கிறத நாங்கள் கெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம், அதுலேயுமே மறக்காமல் கெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்று ஒன்றா ஒரிஞ்சு ஃபேமிலி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம போயிட்டு நாகர்கோயில் போய் அந்த பையனை பார்த்துட்டு வந்துடுவோம், சரிங்களா? ஐயோ, எனக்கு வேறு குழப்புதே. பையன் பேர் சூப்பராக இருந்துச்சுல்ல ஸ்னேகா? பையன் பேர் நாங்கள் ஃபோனில் கேட்டோம், சூப்பராக இருந்தாங்க. ஸோ அவனை நேரில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. போயிட்டுருக்கோம். அம்மாலாம் கிளம்பிட்டாங்களா? எல்லாரும் அம்மா வச்சு எல்லோரும் கிளம்பியிருக்காங்களா? அவங்கள ஏற்றி வண்டியில் தூக்கி போட்டு ரூட் தெரியுமா போது அவங்க எல்லாருக்கும்? நான் ஸ்டார்டிங்லேயே கேட்டுக்கிறேன், யாருக்கும் எனக்கு ரூட் தெரியாது. இந்த ரூட்டு தெரியாமல் எதுவும் சம்பவம் ஆயிடக்கூடாது. எனக்கு வந்து உள்ளூர் நாகர்கோயில் நாகர்கோயில் எல்லா ஊரும் தெரியும், எல்லா ஊரும் எல்லா ஏரியும் தெரியும் சொல்லுவாங்க. அவங்களை நம்பி பேரக்கூடாது. இன்னைக்கும் பாருங்க, ஏதாச்சும் ஒரு ரூட் நாங்க மறந்து தவிச்சிட்டு இருப்போம் பாருங்க. இன்னொரு வீட்டுக்கும் போக வேண்டியிருக்கேவா? எனக்கு யாருவா? ஏன்னா அத்தான் குட்டான எனக்கு என்ன முறை வரும் திருஷா? என்னோட கொழுந்தியா வீட்டுக்கும் போக வேண்டியிருக்கு. தோவாலையில? அப்ப தோவாலையிலயாவா? வெள்ளமடம், வெள்ளமடம், வெள்ளமடத்துல இருக்கா? சரி, நம்ம போயிட்டு பாப்பா. ஜெய்சு சரித்து சரித்து, யாருமா தம்பிக்கு முத்தம் கொடு. சரித்திர தம்பிக்கு முத்தம் கொடு. ஆமா, முத்தம் கொடு தம்பிக்கு. தொட்டு முத்தம் குடுத்தாச்சு, முத்தம் குடுத்தாச்சு. என்னம்மா
அவன் பாக்க ஆட்டு குட்டினு அவன் பாக்கான். கைஸ் நீங்க கூகுள் மேப்பை கூட நம்பி எங்கனாலும் போயிருங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் உள்ள பெரிய மனுஷங்க பேச்ச கேட்டு காரை தயவு செஞ்சு மூவ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வளர்ந்து பிறந்த ஊரே அந்த ஊர் தான் எங்க ஊர் அப்படிம்பாங்க. அவங்கள நம்பி எங்கேயுமே ஏறிடாதீங்க. என்ன மாதிரி இப்படி உட்காந்து வீடியோ கால் போட்டு எங்க இருக்கேன், இந்த பள்ளமா இல்ல அந்த அடுத்த பள்ளத்துல உள்ள மாதிரி நாங்க பாத்துட்டு இருக்கோம். இப்போ சுத்தி இல்ல எல்லாரும் மூஞ்சி மாறிக்குது பாருங்க. இங்க வந்துட்டு ஒரு வெள்ள மடத்துக்கு நாகர்கோவில் பக்கத்துல வெள்ள மடம் ஒரு ஊரு, அந்த ஊருக்கு போறதுக்கு தெரியாம முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இத்தனைக்கு மூணு பேருக்கு இந்த ஊர் பிறந்த வரந்த ஊர். எனக்கு தூத்துக்குள்ள தெரியாத சொல்லு சொல்லு எங்கிட்டு போனோமா வெள்ளமடம் நாஞ்சல் நகர்னு வருமா? ஆமா ஆமா. அந்த போர்டுக்கு அப்புறமா போர்டுக்கு முன்னாடியா? சத்தமே வரமாட்டி இவ்வளவு நேரம். அப்படி தெரியும், இப்படி தெரியும், இங்கிட்டு போகணும், அங்கிட்டு போகணும், என்ன இப்படி இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கு. இன்னும் ஃப்ரெண்ட்ல போணுமா? பின்னாடி இருந்து சத்தம் வந்துச்சு, வெள்ளமடா வெள்ளமடான்னு. ஆமா சரி பாப்போம். நீங்க வெள்ளமடா எப்படி வருது, எப்படி இந்த இந்த இறக்கமா? இது வருத்தி வீடியோ கால்ல இது அது இதுன்னு இறக்கமா அப்படி சொல்லுங்க. அந்த இது இந்த இதுன்னு தூத்துக்குடி போறதுக்கு ஒரு இது இல்ல, தூத்துக்குடிக்கு மேப் போட்டுருவேன், ஈஸியா மேப் போட்டு போயிடுறேன். லொகேஷன் சூப்பரா இருக்கு. எப்படி நேரா போனோமா? எப்படி வீடியோ சமையல் நின்னுட்டு போல உட்கார்ந்து தான் போனோம். இன்னும் இன்னும் பின்னாடி கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. அம்மாவுக்கு ரூட் தெரியுமா, அக்காவுக்கு ரூட் தெரியுமான்ட்டு. ஹாய் உறவுகளே, ஸ்னேகா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆமா இன்னும் ஃபர்ஸ்ட் வ்ளாக் நாங்க எடிட் பண்ணிட்டு இருக்கோம். எடிட் பண்ணி தர மாட்டீங்க மக்களே. ஒண்ணுனா வருவோம் பாருங்க. அம்பிட்டேன் இங்க ஒரு லெஃப்ட் வருது. இந்த லெஃப்டா வண்டிகள் ஃபுல் ஃபோர்ஸ்ல வருது. தோவாலையோ எந்த வாலையோ யாராச்சும் ரூட் சொல்றேன்னு சொல்லுங்க. நீங்க ஓரளவுக்கு சொன்னீங்க கரெக்டா, ஆனா எந்த பள்ளம்னு தெரியல. ஏதோ ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்க சொல்லிட்டீங்க நீங்க, அது மட்டும் தான் கொஞ்சம் இதாயிருச்சு. மத்தபடி பாதி இது நீங்க கரெக்டா கூட்டு போயிட்டீங்க. கூகுள் மேப்ல ரூட் பாத்துருப்பீங்க, வீடியோ கால் பண்ணி ரூட் பாத்துருக்கீங்களா? நாங்க வீடியோ கால் பண்ணி தான் ரூட் பாப்போம். சரித்ராவும் அவனை பார்த்து என்னெல்லாம் பண்ண அப்படிங்கறத வீடியோல பாத்துருப்பீங்க. நாகர்கோவில் யாரும் இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம நேரில் மீட் பண்ணலாம். ஸோ ஆமாம் மீட் பண்ணலாம்ல.
ஆமா மீட் பண்ணலாம். சோ நீங்க வந்து இன்னும் நம்ம ஜேசு ஃபேமிலி மெம்பர் ஆகலனா கீழ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டிட்டு நம்ம ஜேசு ஃபேமிலி நீங்க ஒரு மெம்பர் ஆயிருங்க. சோ வந்து என்ன சொல்ல வந்தனா, நம்ம 666 வெப் சீரிஸ் டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் வர 21ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் ரிலீஸ் ஆகுது. அதையும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க. அண்ட் இன்னொன்று என்னன்னா, அடுத்த ரீக்ரியேஷன் வந்து நாளைக்கு வரும், அதையும் பார்த்து சப்போர்ட் கொடுங்க. ஜேசு ஃபேமிலி நிறைய வர வேண்டியிருக்கு, ஸோ மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லவ் யூ ஜேசு ஃபேமிலி. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். சியர்ஸ். ஆமா வேலுப்பா.